வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம் லோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹோம் லோனில் எடுக்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹோம் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதாவது கவனத்தில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். வீடியோ 2 நிமிஷம் வீடியோ தான், ஃபைனல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா, ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஹோம் லோன் வாங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா, நீங்கள் புரோக்கர்களை நம்ப வேணாம். டைரெக்டாக நீங்கள் எங்கே லோன் தேவையோ அந்த பேங்குக்கோ அல்லது ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியோ நிறைய வந்துருச்சு அங்கே நீ நேரடியாக போய் மேனேஜரையோ லோன் ஆஃபீஸரையோ நீங்கள் நேரடியாக பாருங்கள். புரோக்கர்களை நம்ப வேணாம். அப்படி போகும்போது உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னு நீங்கள் கேளுங்க. இன்ட்ரெஸ்ட் போடும்போது அவங்க மேக்ஸிமம் பர்சன்டேஜ்லாம் சொல்லுவாங்க, ரூபாய் கணக்கில் சொல்ல மாட்டாங்க. பர்சன்டேஜ்னால் உங்களுக்கு 12%, 8%, 9%, 14%, 16%னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பர்சன்டேஜுக்கும் பைசாவுக்கும் உங்களுக்கு நார்மலாக யாருக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்படி பர்சன்டேஜ் சொல்லும்போது அந்த பர்சன்டேஜ் வகுத்தல் 12 போட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 12%னு சொல்கிறாங்கன்னா, 12 டிவைட் பை 12 பன்னெண்டு போட்டிங்கன்னா 1 வரும். உங்களுக்கு 1 ரூபா வட்டி அப்படிங்கிற மாதிரி வரும். இஃப் சப்போஸ் 10%, 8%னு சொன்னாங்கன்னா, வகுத்தல் 12 போட்டிங்கன்னா அது சம்திங் ஒரு 80 பைசா 85 பைசா வரும். நீங்கள் லோன் எடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா, டெனரை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி வாங்கிக்கிங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ளே வாங்கிக்கிங்க. அப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கட்டி முடிக்கும்போது, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சரூபா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்கள் கட்டி முடிக்கும்போது சேம் 10 லட்சரூபா வரும். நீங்கள் ஒரு 12% இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா ஓகேங்களா. இதுவே நீங்கள் 20%, 25%, 20 வருஷத்துக்கு போட்டிருந்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 2x-3x மடங்குக்கு மேலே போகும். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட்டு விஷயங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.